போட்டு போட்டிருக்கேன் போது அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு முத தடவை போடும் போது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, ஆனா உள்ள போய் என்ன அப்பா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஹாப்பியா வந்தாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுதாங்க ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க போறன்ற மகிழ்ச்சி உங்களுக்கு? தாராளமா, கண்டிப்பா இருக்கு. செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அதெல்லாம் நான் இப்போ நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், நான் இப்போ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவி, நான் என் மேற்படிப்புக்கு தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு இன்னும் முன்னிலே நான் யோசிக்கல, அரசியலுக்கு வருவேனா இல்லையான்னு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லையே. முடிவு பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லா நல்லபடியா முடிவு எடுங்க. மத்தவங்க சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, குடும்பத்து சொல்றாங்க, அதுக்காகவே நல்ல முடிவு எடுங்க, யோசிச்சு முடிவு எடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம தான் நம்ம இங்க இருக்க போறோம், நம்மளோட முடிவு நம்மளோட தலையெழுத்தை நம்மளால தான் மாத்த முடியும். அதனால நல்லபடியா முடிவு எடுங்க. டெஃபினட்டா நிறைய மாற்றங்கள், அவர் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நிறைய வேணும். யங்ஸ்டரா இன்னும் இப்ப இருக்கிற தலை அது டெஃபினட்டா கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வேணும். ஏன்னா இப்ப இருக்கிறது பத்தாதுங்க, இப்ப இருக்கிறது அதாவது உலகம் சொசைட்டி ரொம்ப முன்னிலையா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து டெஃபினட்டா மாற்றங்கள் வேணும். நான் படிக்கிற சமூக அறிவியல்ல இதுதான் சொல்றாங்க, சொசைட்டி இஸ் டைனாமிக் அப்படின்றாங்க. மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், ஆனா நல்ல மாற்றங்களா வந்துட்டே இருக்கணும், அதுதான் நாங்க வேண்டோம். அதனால இந்த தேர்தல் கண்டிப்பா அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எனக்கு அதுதான் வேண்டுதல், எனக்கு அதான் விரும்புறேன். கண்டிப்பா எல்லாருமே தாராளமா ஓட்டு போடுங்க. அப்ப ஏன்னா ஓட்டு போடாம கம்ப்ளைண்ட் பண்றது என்ன சொல்றது, அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. அதனால ஓட்டு போடுங்க, உங்களுக்கு இஷ்ட ஆளுங்களுக்கு அதாவது உங்க வேட்பாளரை நல்லபடியா முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. அப்பதான் இந்த மாற்றத்தை நம்மளுக்கு ஒரு பங்கீடுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா இடத்துலயும் சொல்றதுதாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உபசரிப்பு அவங்க அன்பு எல்லையே மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஒரு ஒரு இடத்துலயுமே யாருமே மூஞ்ச தூக்கிட்டோ மாற்று கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்ச தூக்கிட்டு போல, கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம்னு ஒரு நல்ல அன்பு அன்பா வரவேற்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றி. பாராளுமன்ற தேர்தல் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும். நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு, ஸோ 3வது முறை அவங்க வந்தா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும், இதோட ஒரு புதுசா 3வது எப்பவுமே இவங்களா அவங்களான்னு இல்லாம இது ஒரு 3வது ஒரு தனியா நிக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறோம். மத்திய அரசு வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசுக்கு தேர்தலே இல்லையாது, மக்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது சட்டமன்ற தேர்தல் இல்ல பாராளுமன்ற தேர்தல், நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதை நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே நம்ம போய் நம்ம அதுல என்ன சொல்ல முடியும். தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. அவங்க நல்ல அவங்க என்ன 100% என்ன பண்ண முடியுமோ வேட்பாளர் சுவாமி அன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, அதுதானே வேணும். மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதுல, அதனால நல்லா தான் இருக்கு தர்மபுரி. செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.